நம்முடைய தரித்திரங்களும் தரிதைகளும் நமக்கு சாதகம் எல்லாமே நிம்மதியான ஒரு வாழ்வு. இறைவன் எங்கும் கிடைக்காத நிம்மதியை இந்த குடும்ப உறவை வைத்திருந்தார். பணம் கொடுக்காத நிம்மதி, பதவி கொடுக்காத நிம்மதி, உயர் உயர்ந்த ஸ்தானங்கள் கொடுக்காத நிம்மதியை அல்லாஹ் என்றால் கொடுத்தாராம். குடும்ப உறவுக்கு வைத்திருந்தார். எங்கேயும் சந்தோஷம் கிடைக்காத ஒருவர் பிரிஞ்சு குழந்தையை எடுத்து கொண்டு வரும்போது சந்தோஷத்தை உணர்கிறார், சந்தோஷப்படுகிறார். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்முடைய பிள்ளையை பார்க்கிற போது அந்த கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே நாம் மறைந்து போகிறது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்தவரை இந்த நிலை மிக மிக குறைந்திருக்கிறது. தன் பிள்ளையாகவே இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையின் மீது காட்டுகிற அன்பம் குறைந்திருக்கிறது. அந்த பிள்ளை தகப்பன் மீது, பெற்றோரின் மீது காட்டுகிற பரிவும் குறைந்திருக்கிறது. என்ன காரணம்? எங்கே மாறிப்போனது சமுதாயம்? எங்கிருந்து இந்த சமுதாயம் மாறிப்போனது? இறைவனும் நபிகள் நாயகம் செல்லவாக இருந்தவர்களும் நமக்கு இது சரிதான், இது உண்மைதான், சத்தியம்தான், இது சுகம்தான் என்று சொல்லி இருக்கிற ஒன்று நமக்கு எப்போதான் விரும்போம் இந்த சரியம் என்ற நிலை இருக்க காரணம். ஏன் இந்த நிலை மாறிப்போனது? அகமது நம்பல் அகமரூபாவ தன்னுடைய மனைவி இறந்திருக்க போது நாட்டில் மாணவர்களுக்கு முக்கியமானது உண்மைதான். 20 வருடங்கள் நாமும் சேர்ந்திருந்து இருக்கிறோம், 20 வருடங்கள் நாங்கள் கொடுப்ப நடத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த 20 வருடங்கள் ஒரு முறை கூட எங்களுக்கு சண்டை வந்ததில்லை. 20 வருடம் நாங்கள் கொடுப்ப நடத்தி இருக்கிறோம், ஒரு முறை கூட எங்களுக்கு சண்டை வந்ததில்லை, சச்சரவுகள் வந்ததில்லை. இது எப்படி சாத்தியமானது என்றால், அவள் கொஞ்சம் கோபமாக இருக்கிற போது நான் தனித்து போய்விடுவேன், நான் கோபமாக இருக்கிற போது எனக்காக அவள் தனித்து போவார். இந்த இடத்தை விட்டுக் கொடுக்கிற நிலை இருந்த காரணத்தால் எங்களுக்கு சண்டையே ஏற்பட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனைவியை பிரிந்த ஒரு நிலை என்னை பாதிப்பை ஏற்படுத்துகிறது, எனக்கு வேதனை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் தர்மசுவாமி அறிவி வருகின்றார்களே என்று பார்த்துக்கலாம். அவருக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் என்று பொருள். அவருடைய மாற்றத்தின் பாதையை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டார். பயத்தத்தில்லாத சத்திரித்தாலே நீதி பாதையிலே அவர் அல்லாவை பயந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று கண்களில் சர்வபாகனை இருந்து சொல்கிறார்களே. அப்படிப்பட்ட இம்ரான் சாலிஹா, சாலிஹான ஒரு பெண், ஒரு நல்ல பெண், சந்தோஷத்தை தர வேண்டிய பெண் என்று மோசமானவளாக, மனம் ஒப்பாதவளாக மாறிக்கொள்வதற்குண்டான காரணங்கள் என்ன? இதை அன்பதற்கு முன்பை தர்மசுவாமியவர்கள் தன்னுடைய மகனுக்கு நிக்கா செய்கிறார்கள். மகனுக்கு நிக்கா செய்து கொடுத்துவிட்டு மகனுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கிறார். குடும்பம் சிறப்பதற்கு, உறவு சிறப்பதற்கு மிக முக்கியமாக கணவன் மனைவி உறவு சிறப்பதற்கு, இது மிக மோசமான ஒரு நிலையை காலகட்டத்தில் அடைந்திருக்கு. எப்படித்தான் செய்தீர்கள் என்று கேட்கிற காலம் எல்லாம் மாறிப்போய் எப்ப தடாப்பிட்டீர்கள் என்று கேட்க வேண்டிய காலம் வருது. அவ்வளவு செல்ல சாதாரணமாக இன்று விவாதத்துகள் என்பதும் தடாப்பென்பதும் மனைவியை பிரிதல் என்பதும் மிக லேசான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. பயம் அல்லாவின் அச்சம் குறைந்திருக்கிறது. அதுவும் நம்ப அரசுவாகினை இவர்கள் தன்னுடைய மகனுக்கு நிக்காக முடித்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு 9 அறிவுரைகள் செய்கிறார்கள். முதலாவது அறிவுரை பொதுவாக பெண்கள் வெளிப்படையாக புகழ்வதையும்
வெளியக்கமாக அன்பு செலுத்துவதையும் விரும்புவார்கள். 21 ஒரு நாள் கூட சண்டை கூடாத அகமது அகமதுலாகினர்கள் தன்னுடைய வாழ்க்கை சூட்சமத்தை சொல்லித் தருகிறார்கள், ரகசியத்தை சொல்லித் தருகிறார்கள் தன்னுடைய மகளுக்கு. பொதுவாக பெண்களுடைய இயல்பு, பெண்களுடைய குணம் வெளியக்கமாக புகழ வேண்டும் என்பதை ஆசைப்படுவார்கள், வெளியக்கமாக அன்பு செலுத்த வேண்டும் என்பதை ஆசைப்படுவார்கள். இதை நீ விட்டுவிட்டால் உன் வாழ்வில் சுகந்தை அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு அடிமையாக மாற்றக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்கு அப்படிங்க வேண்டும் என்றதற்காக சொல்லலாம். காரியத்தை சாதிக்க
அப்படி புகழப்படுவதை செல்லதாரர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் மனைவியை பொறுத்தவரை எதையும் செல்லதாரர்கள் இருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பொய் சொன்னால்தான் உங்கள் மனைவி சந்தோஷப்படுவார் என்றால் அங்கே பொய்யும் ஆகுமாறு. பொதுவாக பொய் கூடாது, தவறானது, பொய் கொண்டு போய் உங்களுடைய ஈமானை கழித்து விடும், உங்கள் ஈமானை கிட்டு விடும் என்றெல்லாம் சொன்ன செல்லதாக இருந்தவர்கள் உங்கள் மனைவி இந்த பொய்யை சொன்னால்தான் சந்தோஷப்படுவார் என்றால் பொய் சொல்லி அவரை சந்தோஷப்படுவார். 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கிவிட்டு வெள்ளை கிழித்து விட்டு இது 2500 என்று சொல்ல விருப்பம் இருந்தால் அப்படித்தான் அவர் சந்தோஷப்படுவார் என்றால் சொல்லுங்கள் என்கிறார்கள் செல்லதாரு. அதை செல்லதாரு பொய்யை சேர்க்கவில்லை, அதை மாற்ற பொய்யை சேர்க்கவில்லை, வாங்கிக் கொண்டு கடமை கொடுத்தாச்சு, இப்போதைக்கு அவர்களுக்கு சந்தோஷப்படுத்த சொல்லுங்கள். எல்லா பொய்யையும் தடுக்கிற மார்க்கம் மனைவியிடத்தில் இப்படிப்பட்ட பொய்கள் எடுக்க எல்லா பொய்யும் அவர்கள் கூடாது.
கொட்டகத்தில் பால் கறப்பார்கள், வீட்டில் உள்ள வேலைகளில் எல்லாம் எனக்கு உத்தாசையாக இருப்பார்கள். இப்ப இங்க வீட்டுக்குள் உண்டான பணிகள்ல அந்த அம்மாதான் அவங்க தான் உயர், அதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் தான். அவங்க பெரிய இன்ஜினியராக கூட இருக்கலாம், நமக்கு இப்படி கட்டணும் நல்லா இருக்கும், அப்படி கட்டணும் நல்லா இருக்கும், எல்லா பிளானும் நமக்கு இருக்கலாம். ஆனால் சமையலறை என்று வருகிற போது மனைவிடத்தை கேட்டு முறைப்படுத்துவதே அது நம்மை இப்படிதான் நல்லா இருக்காது, இப்படித்தான் இருக்கலாம் என்ன நாம சொல்லக்கூடாது. அதை முடிவு செய்யும்போது மனைவியாக இருக்கும், இல்லைங்க இப்படிதான் இருக்கும். மிக்சி வாங்கணும், என்ன கம்பெனி வாங்கலாம், முடிவு செய்யும்போது மனைவியாக இருக்கும். கிரைண்டர் வாங்கணும், என்ன கம்பெனி வாங்கினா நல்லது, முடிவு செய்யும்போது மனைவியாக இருக்கணும். வீட்டுடைய அதிகாரங்களை மனைவிக்கு பகிர்ந்து வைக்க வேண்டுமே தவிர எப்போது நீங்க சொல்றதே நடக்கணும் என்று நினைக்கக்கூடாது. வீட்டுடைய விவகாரங்களில் வீட்டு விஷயங்களில் அவளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள், அப்படி கொடுத்தால் உங்கள் வாழ்வு சிறக்கும் என்று அந்த நாங்கள் தர்மமுன்னாவது சொல்கிறார்கள். ஐந்து, பெண் அனைத்து போன விழா எழுப்பிலிருந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே உடனடியாக சீர்திருத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. அப்படி நினைத்தால் அதை ஒழித்து விடுவார். அதுக்காக சும்மா விட்டு விடாதே, விட்டு விட்டால் இன்னும் அதிகமாக வலிமை ஏற்பட்டு விடும். தன்னுடைய மகனுக்கு அறிவுரைத்து கொள்கிறார்கள், உன்னுடைய மனைவியை ஒரேடியாக திருத்த வேண்டும் என்று நினைக்காதே, திருத்தவே கூடாதே, நன்றி போறா என்று விட்டு விடாதே. ரெண்டும் தவறு. எப்போது எப்படி தண்டிக்க வேண்டுமோ தண்டிக்க வேண்டுமோ, எந்த முறைப்படி தண்டிக்க வேண்டுமோ அதை உணர்ந்து அவனை தண்டிக்கவும் செய், அவனோட அன்பாகவும் பழகு என்று சொன்னார்கள். ஆறாவதாக, நன்றி மறப்பது, நல் விவகாரத்தை மறுத்து பேசுவது, இதெல்லாம் பெண்களுடைய ஒரே ஒரு நாள் இப்படி ஆமா ஒரு நாள் இப்படி தானே இருக்கிற பண்பு பெண்களுக்கு இயல்பு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கூடாது. அப்ப என்ன செய்யணும், இந்த குணம் அந்த விதத்தில் இருக்கக்கூடிய இந்த குணம் உனக்கு பிடிக்கவில்லையானால் இன்னும் எத்தனையோ நற்குணங்கள் அந்த விதத்தில் இருக்கிறது, அதை கவனி. இது விஷயத்தில் நீ கொடுப்போக்காக நீ விட்டு விடு. என்ன நாளைக்கு பரவாயில்ல, வாங்கிவிடுவோம் இருப்போம், என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போதா என்று உறவு பேசணும். எதிர்பார்க்க கூடாது. நம்ம வாங்கி கொடுத்ததெல்லாம் உணரணும், நம்ம வாங்கி கொடுத்ததெல்லாம் சுற்றுலா தரணும் என்று நினைக்க கூடாது. ஆனா நமக்கு அப்படிதான் ஒரு என்ன வந்தது, ஒரு சேலை வாங்கி போனா கூட நாம இல்லைன்னா பார்த்து ஒரு சேலையை கொண்டு வந்து அற்புதத்தை கொடுத்த உடனே இருக்கிறீங்க, இது போய் வாங்கிட்டு இருக்கிறீங்களே பிள்ளைங்க இதா இருக்கு, நான் போய் பாத்தீங்கன்னா இப்படி சொன்ன உடனே என்னுடைய மனசு ஒழுங்கு போயிடும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ரசிச்சு அழகான படமே நடத்தி வாங்கிட்டு வந்தா ஒண்ணுக்கு இல்லாம குப்பையில போடுற படம் மாதிரி அவர் சொன்னாரு. இனி அவ போய் ஒரு படம் வாங்கிட்டு வருவாளே, அதை பார்த்த உடனே அதே கணப்பு நமக்கு வரும். அவர்களை தன்னுடைய மகளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல சில காலங்கள் உண்டு பெண்களுக்கு பலகீனமான காலங்கள். அந்த பலகீனத்தான காலங்களில் அல்லாவே அவர்களை மீது இறக்கம் காட்டுகிறார். அந்த காலங்களில் அவர் ஒரு தேவையில்லை, சொல்வதற்காகவே தான் என்னை வணங்குவதற்காக தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கிற அல்லா அந்த பலகீனமான காலங்களில் அவர்களை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மீது இறக்கம் காட்டுகிறார். அவர்கள் அப்பல் அவர்கள் சொல்கிறார்கள், மகனுக்கு அல்லாவே இறக்கம் காட்டக்கூடிய அந்த காலங்களில் நீயும் ஒரு மனைவி மீது இறக்கம் காட்டு. எப்போது செய்ய வேலை இல்லை என்று எதிர்பார்க்கிறார். உடல் ரீதியாக சோர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், மிக கஷ்டமான நேரத்தில் இருக்கிறார். இன்றைக்கு ஓவரான வருத்தம் அவருக்கு கொடுக்குது, இல்ல ரெண்டு பத்து சாப்பாடு உடம்புதான் எந்த நிலைமை எப்படி இருக்கிறார்கள் யோசிப்பதில்லை. அமது நண்பர்கள் சொல்கிறார்கள், மிக யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அந்தாலே இறக்கப்படுகிற காலங்களில் மனைவி மீது நீ இறக்கப்படு. அந்தாலே சொல்லவேண்டானே இருக்குதான் அந்த காலத்துல. அந்த காலங்களில் பலகீனமான காலங்களில் என்னை மனங்களே தேவையில்லை என்று அல்லாஹ்
அருள்வாய்ந்த அருள்வழிந்த அந்த காலங்களில் நீயும் உன்னுடைய வேலைகளை அந்த பெண்ணிடத்தில் தளர்த்தி கொள்கின்றார்கள். எட்டாவதாக உலகில் நீ பெற்ற சிறந்த பொருள் அப்பெண் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்த உங்களுக்கு துவக்கம் பொருட்கள் தான், ஆனால் உலக பொருட்களில் சிறந்தவள் அல்வரத்தும் பாலிகா அடக்கம் உள்ள அழகான அருமையான அவருடைய மனைவி என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையை அமர்ந்தாமல் அவர்கள் மகனுக்கு சொல்கிறார்கள். உலகில் அல்லா எவ்வளவோ சிறப்பை விளக்கி தந்திருக்கிறார், பதவி பதவிகளை தந்திருக்கிறார், ஆனால் அனைத்தையும் விட எனக்கு கிடைத்த என் மனைவியே சிறப்பானவள் என்கிற நினைப்பை அடிக்கடி வளர்ந்து கொள். ஒருத்தராவதாக நீங்கள் மரணத்தை துபிப்பு அதுக்கலாம் நீங்க நினைச்சிருக்கலாம், என்னுடைய மனைவிக்கு இடத்திலேயே ரொம்ப பிடிச்ச குணம் எது அப்படின்னா, நான் மேல மாசமா பேசும்போது, நான் அவளை காதலோடு பார்க்கிற போது என்றெல்லாம் நமக்குள்ள ஆயிரம் எண்ணங்களை வளர்ந்து இருப்போம். அதுக்கு அம்பலவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மீது இருக்கிற மிகப்பெரும் ஆசை அவன் சம்பாதிப்பவனாக இருக்கிறேன். இந்த ஒன்பது அம்சங்களும் உன்னிடத்தில் இருந்தால் உன்னுடைய வாழ்வு சிறக்கும், உன்னுடைய குடும்ப உறவு சிறக்கும். அப்படித்தான் என் வாழ்க்கை சிறந்தது, அப்படிப்பட்டவனாகத்தான் நானும் என் மனைவியை வாழ்வதென அமது அப்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன் மகனுக்கு செய்த உபதேசங்களை நாமும் நினைவில் கொண்டு நம்முடைய வாழ்வையும் அமைத்துக் கொள்கிற போது இன்ஷா நிச்சயம் நம் உறவுகளும் வளரும், நம்முடைய வாழ்வையும் வரும். அல்லாஹ் ஜல்லாஹு ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களை வாழ்ந்த வாழ்வுகளையும் சீர்படுத்துவானாக, சமயப்படுத்துவானாக, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய வாழ்க்கையாக ஆகின்றவர்களாக, வீணான கசப்பான எண்ணங்களை விட்டு பேச்சுக்களை விட்டு அல்லாஹ் நம் குடும்பத்தில் உறவுகளை பாதுகாத்து அனுப்பிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.